எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 23 ஜூன் 2020 24 ஜூன் 2020 மற்றும் 25 ஜூன் 2020 ஆகிய மூன்று தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள் முதல் கேள்வி இந்தியா முழுவதும் எத்தனை கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் கொண்டு வர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது இந்தியா முழுவதும் எத்தனை கூட்டுறவு வங்கிகளை ரிசர்வ் வங்கி கட்டுப்பாட்டில் கொண்டு வர மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது சரியான விடை ஆப்ஷன் டி 1540 கூட்டுறவு வங்கிகள் அடுத்தது இரண்டாவது அரசு மருத்துவமனைக்கு கோவிட் சிகிச்சைகளுக்காக விநியோகிக்கப்பதற்காக இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்தின் மூலம் 50,000 வெண்டிலேட்டர்கள் தயாரிக்க பிஎம் கேர்ஸ் நிதியத்தில் இருந்து எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது அரசு மருத்துவமனைக்கு கோவிட் சிகிச்சைக்காக வழங்க இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் திட்டத்தின் மூலம் 50,000 வெண்டிலேட்டர்கள் தயாரிக்க பிஎம் கேர்ஸ் நிதியிலிருந்து எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ரூபாய் 2,000 கோடி அதாவது 50,000 வெண்டிலேட்டர்களில் 30,000 வெண்டிலேட்டர்களை பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் தயாரிக்கிறது மீதமுள்ள 20,000 வெண்டிலேட்டர்களை அக்வா ஹெல்த் கேர் ஏஎம்டி இசட் பேசிக் ஏஎம்டி இசட் ஹை எண்ட் மற்றும் அல்லிட் மெடிக்கல் நிறுவனங்கள் தயாரிக்கின்றன அடுத்தது மூன்றாவது கேள்வி சமுத்திர சேது திட்டத்தின் கீழ் இயக்கப்பட்ட எந்த கடற்படை கப்பல் மூலம் மாலத்தீவில் இருந்து 198 இந்தியர்கள் தூத்துக்குடி துறைமுகம் வந்தடைந்தனர் இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ ஐஎன்எஸ் ஐராவத் அடுத்தது நமது நாட்டை பாருங்கள் வரிசையின் கீழ் இந்திய வேதவழி உணவும் நறுமணப் பொருள்களும் என்னும் தலைப்பில் எத்தனையாவது இணைய கருத்தரங்கை மத்திய சுற்றுலா அமைச்சகம் நடத்தியது நமது நாட்டை பாருங்கள் வரிசையின் கீழ் இந்திய வேதவழி உணவும் நறுமணப் பொருள்களும் என்னும் தலைப்பில் எத்தனையாவது கருத்தரங்கை மத்திய சுற்றுலா அமைச்சகம் நடத்தியது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 37வது கருத்தரங்கை அடுத்தது 5வது கேள்வி எந்த மாநிலத்தில் உள்ள குஷிநகர் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவிப்பதற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது எந்த மாநிலத்தில் உள்ள குஷிநகர் விமான நிலையத்தை சர்வதேச விமான நிலையமாக அறிவிப்பதற்கு நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ உத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் யார் யோகி ஆதித்யநாத் அடுத்தது 6வது கேள்வி புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக ரூபாய் 50,000 கோடி மதிப்பில் கரீஃப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் திட்டத்தை தொடங்கியவர் யார் புலம்பெயர்ந்த தொழிலாளர்களுக்கு வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக ரூபாய் 50,000 கோடி மதிப்பில் கரீஃப் கல்யாண் ரோஜ்கர் அபியான் திட்டத்தை தொடங்கியவர் யார் இதுக்கு சரியான விடை இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அடுத்த 7வது கேள்வி மத்திய பட்டியலில் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் துணை பிரிவுகள் பற்றி ஆராய்வதற்காக எத்தனையாவது சட்டப்பிரிவின் கீழ் அமைக்கப்பட்ட ஆணையத்தின் பதவிக்காலத்தை மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 340வது அடுத்தது எந்த நாட்டின் பிளாக் A1 மற்றும் A3 மேம்பாட்டுக்கு ONGC விதேஷ் நிறுவனம் கூடுதல் முதலீடு செய்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது அதாவது ரூபாய் 909 கோடி மதிப்பிற்கான கூடுதல் முதலீடை செய்ய அமைச்சரவை ஒப்புதல் அளித்தது இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி மியான்மர் அடுத்து 9வது கேள்வி எந்த நகரில் நடைபெற்ற அதாவது 2ஆம் உலகப் போர் வெற்றி தின
படை அணிவகுப்பில் அதாவது 75வது வெற்றி தின 75வது ஆண்டு வெற்றி தின படை அணிவகுப்பில் இந்திய இராணுவ படை பிரிவு பங்கேற்றது. இதுக்கு சரியான விடை ரஷ்யாவின் தலைநகர் மாஸ்கோ. அடுத்தது 10வது கேள்வி. 15வது நிதி ஆணையம் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதல் தவணையாக எவ்வளவு தொகை அளிக்கப்பட்டது? 15வது நிதி ஆணையம் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கு முதல் தவணையாக எவ்வளவு தொகை அளிக்கப்பட்டது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி ரூபாய் 15,187.5 கோடி. அடுத்தது 11வது கேள்வி. எந்த மாநில அரசு கபூ சமூக பெண்களுக்கான ஒய்எஸ்ஆர் கபூ நிஸ்தம் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி ஆந்திரப்பிரதேசம். ஆந்திரப்பிரதேச மாநிலத்தின் முதலமைச்சர் யாரு? ஜெகன்மோகன் ரெட்டி. அடுத்தது எந்த மாநில அரசு கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு ஊட்டச்சத்து கருவிகளை வழங்குவதற்காக முக்கியமந்திரி மாத்ரு புஷ்டி உபார் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? எந்த மாநில அரசு கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் பெண்களுக்கு ஊட்டச்சத்து கருவிகளை வழங்குவதற்கு முக்கியமந்திரி மாத்ரு புஷ்டி உபார் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் பி திரிபுரா. அடுத்தது 13வது கேள்வி. மத்திய காசநோய் பிரிவு தயாரித்த வருடாந்திர காசநோய் அறிக்கை 2020 வெளியிட்டவர் யார்? மத்திய காசநோய் பிரிவு தயாரித்த வருடாந்திர காசநோய் அறிக்கை 2020 வெளியிட்டவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன். அடுத்து 14வது கேள்வி. ஓடு பாதையின் இரு முனைகளிலும் உள்நாட்டில் வளர்ந்த விமான வானிலை கண்காணிப்பு அமைப்பை பெறும் இந்தியாவின் முதல் விமான நிலையம் எது? ஓடுபாதையின் இரு முனைகளிலும் உள்நாட்டில் வளர்ந்த விமான வானிலை கண்காணிப்பு அமைப்பை பெறும் இந்தியாவின் முதல் விமான நிலையம் எது? இதுக்கு சரியான விடை கெம்பே கவுடா சர்வதேச விமான நிலையம் பெங்களூரு. அடுத்தது 15வது கேள்வி. ஜம்மு காஷ்மீரில் புனேஜா பாலம் மற்றும் தேவிகா பாலத்தை திறந்து வைத்தவர் யார்? ஜம்மு காஷ்மீரில் புனேஜா பாலம் மற்றும் தேவிகா பாலத்தை திறந்து வைத்தவர் யார்? இதுக்கு சரியான விடை ஜிதேந்திர சிங். அடுத்து 16வது கேள்வி. வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்த ட்ரோன் மவுண்டட் யூஎல்வி ஸ்ப்ரேயரை பயன்படுத்தும் உலகின் முதல் நாடு எது? வெட்டுக்கிளிகளை கட்டுப்படுத்த ட்ரோன் மவுண்டட் யூஎல்வி ஸ்ப்ரேயரை பயன்படுத்தும் உலகின் முதல் நாடு எது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி இந்தியா. அடுத்தது 17வது கேள்வி. உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை அடைவதில் மாநில மற்றும் தேசிய அரசாங்கங்களுக்கு ஆதரவளிக்க ஐக்கிய நாடுகளின் உலக உணவு திட்டம் இந்தியா அதாவது யுஎன்டபிள்யூஎஃபி உடன் எந்த ஐஐடி இணைந்தது? இதுக்கு சரியான விடை ஐஐடி டெல்லி. ஐஐடி டெல்லி. அடுத்து 18வது கேள்வி. டபிள்யூஜேபி சட்ட விதி குறியீட்டின் 2020 தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? டபிள்யூஜேபி சட்ட விதி குறியீட்டின் 2020 தரவரிசை பட்டியலில் இந்தியா எத்தனையாவது இடத்தை பிடித்தது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் டி 69வது. அடுத்து 19வது கேள்வி. எந்த வங்கி அஃபோர்ட் பிளானுடன் கூட்டாக இணைந்து ஸ்வாஸ் கார்டு எனப்படும் இணை முத்திரை சுகாதார அட்டையை அறிமுகப்படுத்துகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் 18வது கேள்விக்கு ஆப்ஷன் பி எஸ் வங்கி. எஸ் வங்கி. அடுத்தது 20வது கேள்வி. 20வது கேள்வி. 100 பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைப்பதற்கு பவர் கிரிட் மற்றும் எட்ஜில் உடன் எந்த மாநில அரசு ஒப்பந்தம் செய்தது? 100 பள்ளிகளில் ஸ்மார்ட் வகுப்பறைகளை அமைப்பதற்கு பவர் கிரிட் மற்றும் எட்ஜில் உடன் எந்த மாநில அரசு ஒப்பந்தம் செய்தது? இதுக்கு சரியான விடை ராஜஸ்தான். ராஜஸ்தான். அடுத்து 21வது கேள்வி. ஒவ்வொரு ஆண்டும் உலக இசை தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? ஜூன்
ஒவ்வொரு ஆண்டும் உலக கடலியல் தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜூன் 21. அடுத்தது, ஒவ்வொரு ஆண்டும் சங்கராந்தி கொண்டாட்டத்தின் சர்வதேச தினம் எப்போது கொண்டாடப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஜூன் 21. அடுத்து 24வது கேள்வி, இப்தாஸ் நிறுவனத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இப்தாஸ் நிறுவனத்தின் தலைவராக நியமனம் செய்யப்பட்டவர் டி ரவிசங்கர் அவர்கள். அடுத்தது, இப்தாஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் யார்? இப்தாஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாக நியமனம் செய்யப்பட்டவர் என் ராஜேந்திரன். அடுத்தது, ரிசர்வ் வங்கியின் மத்திய குழுவில் பகுதி நேர அதிகாரப்பூர்வமற்ற இயக்குநராக மீண்டும் பரிந்துரைக்கப்பட்டவர் யார்? ரிசர்வ் வங்கியின் மத்திய குழுவில் பகுதி நேர அதிகாரப்பூர்வமற்ற இயக்குநராக மீண்டும் பரிந்துரைக்கப்பட்டவர் நடராஜன் சந்திரசேகரன். அடுத்தது 26வது கேள்வி சி. அடுத்து 27வது கேள்வி, ஜெர்மன் புத்தக வர்த்தகத்தின் 2020 அமைதி பரிசை வென்றவர் யார்? இதுக்கு சரியான விடை அமர்த்தியா சென். அடுத்தது 20வது கேள்வி, 28வது கேள்வி, மன்னிக்கோ 28வது கேள்வி, ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தை செயல்படுத்த தெலுங்கானா மாநிலத்துக்கு மத்திய அரசு எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது? ஜல் ஜீவன் மிஷன் திட்டத்தை செயல்படுத்த தெலுங்கானா மாநிலத்துக்கு மத்திய அரசு எத்தனை கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்தது? இதுக்கு சரியான விடை 412.19 கோடி ரூபாய். அடுத்தது, இன்வெஸ்ட் இந்தியா வழங்கும் பிரத்யேக முதலீட்டு மன்றத்தின் உணவு பதப்படுத்தும் பதிப்பை அறிமுகப்படுத்தியவர் யார்? இதுக்கு சரியான விடை ஹர்சிம்ரத் கவுர். அடுத்தது 30வது கேள்வி, எந்த வங்கி குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்காக கேபிஎல் மைக்ரோமித்ராவை அறிமுகப்படுத்தியது? எந்த வங்கி குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்காக கேபிஎல் மைக்ரோமித்ராவை அறிமுகப்படுத்தியது? இதுக்கு சரியான விடை கர்நாடக வங்கி. அடுத்து 31வது கேள்வி, எந்த நாடு தனது பீடோ ஊடுருவல் செயற்கைக்கோள் அமைப்பின் கடைசி செயற்கைக்கோளை விண்ணில் வெற்றிகரமாக ஏவியது? இதுக்கு சரியான விடை சீனா. அடுத்தது, எந்த ஐஐடியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இருப்பிடங்களுக்கு செல்ல துருவா என்ற சிப்பை உருவாக்கினர்? எந்த ஐஐடியை சேர்ந்த ஆராய்ச்சியாளர்கள் இருப்பிடங்களுக்கு செல்ல துருவா என்ற சிப்பை அறிமுகப்படுத்தினர்? இதுக்கு சரியான விடை ஐஐடி மும்பை. அடுத்து 33வது கேள்வி, ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச ஒலிம்பிக் தினம் ஜூன் 23ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் சர்வதேச விதவைகள் தினம் ஜூன் 23ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஐக்கிய நாடுகளின் பொது சேவை தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? 23 ஜூன் 23. அடுத்தது, எந்த மாநில அரசு இந்திரா ரசோய் யோஜனாவை தொடங்கியது? இதுக்கு சரியான விடை ராஜஸ்தான். அடுத்தது, எந்த மாநில அரசு பள்ளி மாணவர்களுக்காக ஏக்து கேலோ ஏக்து பதோவை அறிமுகப்படுத்தியது? இதுக்கு சரியான விடை திரிபுரா. அடுத்தது, எந்த நகர்ப்புற ஏழைகளுக்கான வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தை முக்கியமந்திரி ஷ்ராமிக் யோஜனா என்ற பெயரில் தொடங்கியது? எந்த மாநில அரசு, இது எழுத மிஸ் ஆயிடுச்சு, எந்த மாநில அரசு நகர்ப்புற ஏழைகளுக்கான வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்தை முக்கியமந்திரி ஷ்ராமிக் யோஜனா என்ற பெயரில் தொடங்கியது? இதுக்கு சரியான விடை 38வது கேள்விக்கு ஜார்க்கண்ட். அடுத்தது, எந்த மாநிலத்தைச் சேர்ந்த மத்திய ஷேத்ரா வித்யுக் விட்ரன் நிறுவனம் பெண்கள் வலுவூட்டலுக்கான நிஷ்ட வித்யுக் மித்ரா திட்டத்தை அறிமுகப்படுத்தியது? இதுக்கு சரியான விடை மத்திய பிரதேசம். முன்னாள் எம்பியும் பத்திரிகையாளருமான விஸ்வபந்து குப்தா சமீபத்தில் காலமானார். பயிற்சியாளர் மற்றும் முன்னாள் இந்திய துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை பூர்ணிமா சனானே சமீபத்தில் காலமானார். அமிஷ் திரிபாதி லெஜண்ட் ஆஃப் சுகல்தேவ் இந்தியாவை காப்பாற்றிய மன்னர் என்ற புத்தகத்தை வெளியிட்டார். வீர் சக்ரா விருது பெற்ற மேஜர் ஜெனரல் லட்சுமண் சிங் லெல் சமீபத்தில் காலமானார். முதல் தர கிரிக்கெட் வீரர்
ராஜேந்தர் கோயல் சமீபத்தில் காலமானார். விண்வெளி வீரர்களுக்கான திரவ குளிரூட்டல் மற்றும் வெப்பமூட்டும் ஆடைகளுக்கான காப்புரிமையை இஸ்ரோ பெற்றது. மனிதவள மேம்பாட்டு அமைச்சகம் உயர்கல்வி நிறுவனங்களுக்காக யுக்தி 2.0 அறிமுகப்படுத்தியது. உலக கராத்தே கூட்டமைப்பு இந்திய கராத்தே சங்கத்தை தற்காலிகமாக அங்கீகரித்துள்ளது. ஹாலிவுட் இயக்குனர் ஜோயல் ஷூமேக்கர் சமீபத்தில் காலமானார். முன்னாள் கர்நாடக கூடைப்பந்து வீரர் கே ரகுநாத் அவர்கள் சமீபத்தில் காலமானார். 52 லட்சம் மாணவர்களுக்கு கல்வி கற்பதற்காக ஹரியானா மாநில அரசு ரிலையன்ஸ் ஜியோ டிவியுடன் இணைந்துள்ளது. மத்திய அரசின் அறிவியல் தொழில்நுட்பத்துறைக்குட்பட்ட தன்னாட்சி நிறுவனமான இந்திய நானோ அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம் வலிப்பு நோயை தடுப்பதற்கான ரூபினமைட் என்ற மருந்தை குறைந்த செலவில் தயாரிக்க நானோ தொழில்நுட்பம் அடிப்படையிலான முறையை உருவாக்கியது. இந்திய நானோ அறிவியல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் டாக்டர் ஜெயமுருகன் கோவிந்தசாமி மற்றும் அவருடன் பணியாற்றும் குழுவினர் இணைந்து ரூபினமைட் மருந்து தயாரிப்பின் முக்கிய வினையில் பங்காற்றக்கூடிய புதிய மறுசுழற்சி செய்யக்கூடிய காப்பர் ஆக்சைடு என்ற வினையூக்கியை தயாரித்துள்ளனர். சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் வங்கிசாரா நிதி நிறுவனங்களுக்கான அரசு திட்டங்கள் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளன. அவசர கடன் உத்தரவாத திட்டத்தின் கீழ் வழங்கிய தொகை ₹79,000 கோடியை தாண்டியது. ஊரடங்கின் போது 2 கோடி கட்டிட மற்றும் பிற கட்டுமான தொழிலாளர்களுக்கு ₹4,597 கோடி நிதியுதவி வழங்கப்பட்டது. யூகோ வங்கி பல்வேறு காப்பீட்டு தயாரிப்புகளை வழங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஆயுள் காப்பீட்டு நிறுவனம், ஓரியண்டல் காப்பீட்டு நிறுவனம் மற்றும் ரிலீ கேர் ஹெல்த் இன்சூரன்ஸ் நிறுவனம், ஸ்டார் ஹெல்த் மற்றும் அதனுடன் தொடர்புடைய காப்பீட்டு நிறுவனத்துடன் இணைகிறது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொலியில் பார்த்தது டெய்லி கரண்ட் அஃபயர்ஸ் 23, 24 மற்றும் 25 ஜூன் 2020 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த காணொலியை உங்கள் நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கீழே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் 23, 24, 25 ஜூன் 2020 ஆகிய 3 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகளை நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனல் வாயிலாக பார்த்தமைக்கு நன்றி.